ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரிட்ஜ் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மேட் மிஸ்ட்ரி. எந்த அண்ட் லொரைன் வாரன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்க அமெரிக்கால இருக்கிற பயங்கர ஃபேமஸ் ஆன பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, காஞ்சூரிங் படம் பாத்திருந்தீங்கன்னா அதுல ரெண்டு இன்வெஸ்டிகேட்டர் வருவாங்க பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. அவங்க தான் எட் அண்ட் லொரைன் வாரனோட கேரக்டர்ஸ். அவங்க தன்னோட வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 10,000 கேசஸ்க்கு மேல ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அதுல சில கேசஸ் எடுத்து படமாவே உருவாக்கியிருக்காங்க. அதுதான் காஞ்சூரிங் அண்ட் அனபலை மாதிரியான படங்கள். இன்னைக்கு வீடியோல அவங்க ஹேண்டில் பண்ண கேசஸ்ல பயங்கர கிரீப்பியான சில கேசஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம கடைசி பாருங்க. கண்டுபிடிக்கவே முடியாதான்.
இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களோட அஞ்சு வயசு டாக்டர் பாத்தீங்கன்னா திடீர்னு அவளோட ரூம்ல தனியா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாளாம். இதை பார்த்தோன்னே ஜியாஜன் கத்துல இருக்கானும் பயங்கரமா அள்ளி விட்டுரும். உடனே தன்னோட மகள்கிட்ட ஓடி போய் ஏய் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க, இங்க யாருமே இல்லையே, யார் கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டோடனே அவங்களோட டாக்டர் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு என்னமா என் ஃப்ரெண்ட் ஜோடி இங்க பக்கத்துல உட்காந்துருக்கேன், அவன் உங்க கண்ணுக்கு தெரியலையா, அவன் கூட தான் தினமும் பேசுவேன், அவன் கூட ஜாலியா விளையாடுவான் தெரியுமா, அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு, அதனால தான் நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்கா. இதை கேட்டோடனே அவங்களுக்கு பயங்கரமா அள்ளி விட்டுருது. இதுக்கு மேலே இந்த ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது, நம்ம கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நல்ல பிரீஸ்ட கூட்டு வந்து இந்த வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்ண சொல்லி பொழுது நேரம் தெளிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே லோக்கல்ல இருக்கிற ஒரு பிரீஸ்ட கூட்டு வந்து அந்த வீட ஃபுல்லா சர்ச் பண்ண சொல்றாங்க. அவங்களும் உள்ள வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி எந்த விதமான அமானுசமான விஷயங்கள் எங்களுக்கு இருக்க மாதிரி தெரியல, நீங்க புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கனால உங்களுக்கு அடாப்ட் ஆக டைம் ஆகுது போல, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்க உங்களோட மைண்டை காம் பண்ணிட்டு பாசிட்டிவா இருங்க, கண்டிப்பா எதுவுமே கெட்டது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜாலி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம தான் அளவுக்கு அதிகமா பயப்படுறோமோ, வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி நம்பிட்டு இருக்கப்பே அடுத்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமும் நடக்குது. அதுதான் அவங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு தீய போட்டாலும் அவங்க வீட்டுக்குள்ள கோல்ட்னஸ் அப்படின்றது குறையவே குறையாது இல்லையா. சோ அதனாலே பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எப்பயுமே தங்குற ஒரே இடம் அப்படின்னா அந்த பிளேம்ஸ் ஏற்படுத்துற அந்த ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கவே செய்வாங்களா. அப்படி உட்காந்துட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா அந்த பிளேம்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த தீ இருக்கு பாத்தீங்களா, அந்த தீயில திடீர்னு ஒரு டீமானிக் உருவம் தெரிய ஆரம்பிச்சுச்சான். அது தெரிஞ்ச உடனே எல்லாருமே அந்த இடத்துல தெரிச்சு ஒடிப்பா அவங்களோட பெட்ரூம்ல போய் கதவை சாத்திரி உள்ள படுக்கிறாங்க. அப்படி படுத்துட்டு இருந்த அடுத்த சில மணி நேரங்களே பாத்தீங்கன்னா திடீர்னு ஜார்ஜோட வைஃபான கேத்தரின் அவங்களோட பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிக்கிறத பார்த்தோடனே ஜார்ஜ் என்னமா திடீர்னு இந்த நேரத்தில் எந்திரிச்சிட்டு இருக்க படுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தோல்ல கைய வைக்கிறாரு. அப்படி வச்ச உடனே கேத்தரின் சரக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பாக்குறப்ப அது கேத்தரினோட பேஸ் மாதிரி இல்லையா, கம்ப்ளீட்டா ஒரு வயசான கிழவி இருந்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு பேஸ்ல தனமுடியெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு விச்ச பார்த்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தோட்டத்துல நம்ம ஜார்ஜ் திரும்பி சரட்னு முறைச்சு பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஜார்ஜ்னால அள்ளு விடுறது உடனே அந்த இடத்துல உச்சா போக ஆரம்பிச்சாரு. உச்சா போன உடனே டக்குன்னு கண்ணு மூடிட்டு போரிய பத்தி இறுக்கி தூங்கிறாப்ல. அப்படி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே ஆத்தாடி நம்ம பிரிஸ்ட கூப்பிட்டா மட்டும் பத்தாது, இதுக்கு நம்ம பயங்கரமான ஒரு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் கூப்பிட்டே ஆகணும் சொல்லிட்டு பயங்கரமா தேடி கண்டுபிடிச்சு ரெண்டு பேரை பிடிக்கிறாரு. அவங்க தான் எட் அண்ட் லொரென் வாரன். எஸ் 1976 வருஷம் மார்ச் மாசம் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா லொரென் வாரன் அவங்களோட வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வந்த உடனே அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த செகண்ட் ஃபுளோர் க்ளோஸ் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா, அதுலயும் மேலே எழுப்பி செகண்ட் ஃபுளோர்ல இருக்கிற எல்லா ரூமையும் சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த வீட்டோட ஹிஸ்டரியும் கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப அவங்களுக்கு கிடைச்ச விஷயம் அவங்கள மட்டும் கிடையாது, நம்ம ஜார்ஜ் அண்ட் கேத்தரின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களையுமே பயங்கரமா சாக்கடைய வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். எஸ் இவங்க இந்த வீட்டை வாங்கி குடியேறதுக்கு எக்ஸாக்டா 1 இயருக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்த 23 வயது ஆனவன் ரொனால்டோ ஜெஃப் ஜூனியர் அப்படின்றவன், அவனை செல்லமா எல்லாருமே பாத்தீங்கன்னா பட்ச அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவன் ஒரு நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு அதிகாலை 3:00 எந்திரிக்கிறான். எந்திரிக்கிறோட மட்டும் இல்லாம அவன் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒவ்வொருமா போயிட்டு சுட ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சுட ஆரம்பிக்கிறது வேற யாரும் கிடையாது, அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், அதாவது அவனுடைய அம்மா அப்பா ரெண்டு பிரதர்ஸ் ரெண்டு சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு மொத்தம் 6 பேரை அதிகாலை 3:00 சுட்டு கொன்றான். அப்படி சுட்டு கொன்றதோட மட்டும் இல்லாம சைலண்டா ஒண்ணுமே பண்ணாத மாதிரி அவனுடைய பெட்ல போய் படுத்து தூங்கவும் செஞ்சிடறான். அடுத்த நாள் காலையில போலீஸ் வந்து அவனை புடிச்சிட்டு போறப்ப நான் என்ன பண்ணேன் நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம்பிடிச்சிருக்கான். அவன கோர்ட்ல போய் நிப்பாட்டுறப்பையும் நான் என் ஃபேமிலியை கொல்லவே இல்ல, நான் எதுக்கு என் ஃபேமிலியை கொல்ல போறேன், அன்னைக்கு இடையில ஒரு அமானுஷமான உருவம் என் வீட்டுல தோன்றி அதுதான் எனக்கு கட்டளையிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல, அதுதான் இது எல்லாத்தையுமே நான் செய்ய வச்சிருக்கேன், இது எல்லாத்தையுமே நானா செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி எழுதிருக்கான். ஆனா என்னத்தான் இவ்வளவு தூரம் கதறி எழுதாலும் அவனுடைய ஃபேமிலி எல்லாரையும் கொண்டிருக்கா இல்லையா, சோ அதனாலேயே அவனுக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை எல்லாம் கிடையாது 6 ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. அப்படி இவன் 6 பேரை கொண்டா பாத்தீங்களா அந்த ஒரு வீட்டுக்கு தான் கரெக்டா 1 இயர் கழிச்சு நம்ம ஜார்ஜ் அண்ட் கேத்ரின் லெட்ஸ் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எட்வர்ட் லொரென் வான் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. அப்படி சொல்றதோட மட்டும் இல்லாம அந்த வீடு ஃபுல்லாத்தையும் இன்ஃப்ராரெட் போட்டோகிராஃபர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்த மேக்ஸிமம் போட்டோஸ்ல ஒண்ணுமே இல்ல, ஆனா ஒரே ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒரு ரூம்ல இருந்து எட்டி பாக்குற மாதிரியான ஒரு உருவம் பதிவாயிருக்கு. அந்த உருவத்தோட கண்கள் பாத்தீங்கன்னா நார்மலான கண் மாதிரியே தெரியல, ஏதோ க்ளோயிங் ஆகுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சோ அந்த ஒரு போட்டோவை பார்த்தோன்னே எட்வர்ட் லொரென் வார்னு லட்ஸ் ஃபேமிலிட்ட பயங்கரமா வார்ன் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே நீங்க இந்த வீட்டுல இருந்தா உங்களுக்கு சேஃப்டி கிடையாது, உடனே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்றாங்க. நம்ம லட்ஸ் ஃபேமிலி அந்த வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம எட்வர்ட் லொரென் வார்னும் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி பல இன்ஃபர்மேஷன் எழுதி வச்சிருக்காங்க. அதுல அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லட்ஸ் ஃபேமிலி இந்த வீட்டுக்கு வந்ததெல்லாம் தப்பு கிடையாது, அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்த பழைய பர்னிச்சர்ஸ் அண்ட் பழைய பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா எல்லாத்தையும் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அப்படி பண்ணாம அந்த வீட்டுல இருந்த பழைய பர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பழைய பர்னிச்சர்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்களோட பர்னிச்சர்ஸ். சோ அதனாலதான் அந்த ஆன்மாக்கள் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள இவங்களை இருக்க விடாம ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் எட்வர்ட் லொரென் வார்ன் அந்த வீட்டுல இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் பேப்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஒரு புக்கை எழுதி வெளியிடுறாங்க. அந்த புக்கோட பேர் தான் தி அமிட்டிவிலி ஹாரர். இந்த புக் ரிலீஸ் ஆனோடனே வேற லெவல வித்து திருந்தது. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 6 மில்லியன் காப்பீஸ் வித்து திருந்தது. அது மட்டும் கிடையாது, இந்த கேஸ் அடிப்படையா வச்சு அதுக்கப்புறம் 12 புக் எழுதப்பட்டுச்சாம், கிட்டத்தட்ட 28 பிலிம்ஸ் எடுக்கப்பட்டுச்சாம். சோ இது நாள் வரைக்கும் இந்த உலகத்துல இருக்க பயங்கர ஆண்டரான ஹவுஸா பாக்கப்படுறது இந்த அமிட்டிவிலி ஹவுஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
சொல்றாங்க தி ஸ்னடகர் கேஸ் அமெரிக்கால இருக்கிற அப்ஸ்டேட் நியூயார்க்ல கார்மன் அண்ட் ஆலன் ஸ்னடகர் அப்படி சொல்லிட்டு ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இளைய மக இருக்கு அவனோட பேர் பிலிப் அந்த ஒரு பிலிப்புக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படினு பாத்தீங்கனா அவன் சின்ன வயசா இருக்கப்ப அவனுக்கு ஒரு கேன்சர் வந்திருது சோ அந்த ஒரு கேன்சருக்கு அவங்க அடிக்கடி ட்ரீட்மென்ட்க்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அப்படி அவங்க ட்ரீட்மென்ட்க்கு போற ஹாஸ்பிடல் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கனா கனெக்டிகட் அப்படிங்கற ஒரு சிட்டில இருக்கு அந்த ஒரு சிட்டி பார்த்தா அவங்க தங்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு சோ அதுக்காகவே பாத்தீங்கனா அவங்க ட்ரீட்மென்ட்க்காகவே ரொம்ப தூரம் அலைய வேண்டிய ஒரு நிலைமை உருவாகுது சோ இந்த ஒரு விஷயத்தினால இவங்க அளவுக்கதிகமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க சோ அதுக்காகவே அவங்க ஒரு பிளானும் போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஒரு ட்ரீட்மென்ட்க்காக ஒரு தூரம் அலைஞ்சிட்டு இருந்தோம் அப்படினா நம்மளோட வேலைய பார்க்கவே முடியாது சோ அந்த ட்ரீட்மென்ட்க்கு போற ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு வீடு எடுத்து நம்ம தங்கணும் அப்படினா அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் அதுதான் நமக்கு டைம் சேவிங்கும் கூட அப்படினு சொல்லிட்டு யோசிச்சு கனெக்டிகட்ல இருக்கிற எல்லா பிளேஸ்லயும் பார்த்தா வீட தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடி கடைசியா சவுத்திங்டன்ல ஒரு வீடையும் பாக்குறாங்க அந்த வீட பார்த்தேனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது ஏன்னா அந்த வீடு பார்த்தா 2 plex வீடா இருக்கு அந்த வீடும் பார்க்கிறதுக்கு செம்ம அழகா இருக்கு சோ இந்த வீட நம்ம எப்படியாச்சும் வாங்கணும் அப்படினு சொல்லிட்டு இந்த வீட்டோட விலை என்ன அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க அத கேட்ட உடனே கார்மன் அண்ட் ஆலன்ஸ் நடக்கறனாலும் பயங்கரமான ஷாக் ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு அந்த வீட்டோட விலை பார்த்தேனா அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீப்பாவே இருந்திருக்கு அத கேட்ட உடனே என்னடா இவ்வளவு சீப்பா ஒரு வீடு கிடைக்கும் இருந்தாலும் பரவாயில்லை நம்மளோட லக்குக்கு தான் கிடைக்குது அப்படினு நினைச்சிட்டு அவங்க கேட்ட காசை கொடுத்துட்டு அவங்களோட ஃபேமிலி அப்படியே கம்ப்ளீட்டா அலைக்க தூக்கிட்டு வந்து அந்த ஒரு வீட்டுக்குள்ள என்ட்ராகவும் செய்றாங்க அப்படி என்ட்ரப்ப அவங்களுக்கு தெரியாது இதுதான் அவங்க வாழ்க்கையில செய்யற ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்றதேவும் எஸ் ஒன்ஸ் அந்த ஒரு வீட்டுக்குள்ள என்ட்ரான உடனே அந்த வீடை கம்ப்ளீட்டா அவங்க ரெனோவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பொருளையும் எடுத்து தூக்கி போட்டு புது புது பொருட்களை வாங்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ரூமையும் செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செட் பண்றப்ப ஆலன் தன்னோட மகனுக்காக அந்த வீட்டுல பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ரூம் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஒரு பேஸ்மெண்ட் ரூமை கிளீன் பண்றதுக்காக கீழே இறங்கி போறாரு அப்படி போன உடனே அங்க இருக்கிற எக்கச்சக்கமான நூலாமடைகள் எல்லாத்தையுமே கிளீன் பண்றாப்ல அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கப்பயே ஒரு வினோதமான டூலை பாக்குறாரு அதை பார்த்தோன்னே ஒரு வேற லெவல்ல ஷாக் ஆயிடுறாரு ஏன்னா அந்த டூல் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி குழாய் மாதிரி இருக்கு அந்த குழாயோட எண்ட்ல பார்த்தீங்கன்னா கண்ணாடி குடுவையும் இருக்கு அதை பாக்குறப்ப அவர் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறாரு இது வேறதும் கிடையாது இது ஒரு எம்பால்பிங் டூல் அப்படின்றத இந்த எம்பால்பிங் டூல் அப்படின்றது வேறதும் கிடையாது இறந்து போன பணங்களை பதப்படுத்துக்காக யூஸ் பண்ற ஒரு டூல் தான் அந்த ஒரு டூல் எதுக்கு இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்கு அப்படின்றதான் அந்த ஒரு டைம்ல இருந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருந்துச்சு சரி பரவாயில்ல இதுக்கு மாதிரி இருந்தவங்க ஏதாச்சும் ஒரு லேப் டெக்னீஷியனா இருந்திருப்பாங்க அதனாலதான் இதை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூல் எடுத்து ஓரம் கட்டுறாரு அப்படி ஓரம் கட்டுறப்ப இதே மாதிரி டூல் எக்கச்சக்கமா அந்த இடத்துல இருக்கதா அவர் நோட் பண்றாரு அப்படி நோட் பண்ண உடனே அவருக்கு வேற லெவல்ல பீதி ஆயிருது ஆத்தாடி அப்ப இது வீடே கிடையாது இதுக்கு முன்னாடி வேற எதுவோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்பயே சைட்ல இன்னொரு கதவையும் பாக்குறாப்ல அந்த கதவை பார்த்தோன்னா என்னடா இந்த இடத்துல ஒரு கதவு இருக்கு இந்த கதவுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை போயிட்டு ஓபன் பண்றாப்ல அப்படி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியுது பேஸ்மெண்ட்ல இருந்தது ஒரு ரூம் கிடையாது ரெண்டு ரூம் அப்படின்றத அப்படி ரெண்டாவது ரூம்குள்ள ஒரு உள்ள போயிட்டு லைட் ஆன் பண்றாப்ல அப்படி ஆன் பண்ண உடனே அங்க இருந்த விஷயங்கள் இவர வேற லெவல்ல சாக்கடைய வைக்குது ஏன்னா அந்த ரெண்டாவது ரூம்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ்கட் இருக்கு பாத்தீங்களா அதாவது சவப்பெட்டிகள் இருக்கு பாத்தீங்களா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்க வச்சிருந்திருக்காங்க அதை பார்த்த உடனே ஆத்தாடி அப்ப இந்த வீட்டு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீடாவே யூஸ் பண்ணல இதை பிணங்களை சேகரிக்கிற ஒரு வீடா தான் யூஸ் பண்ணிருக்காங்க அதனால தான் இவ்வளவு கம்மியா நமக்கு வீட கொடுத்துருக்காங்க அப்படின்றதே அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு ஆனா என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலும் வீடு இவ்வளவு கம்மியா அவர் கிடைச்சிருக்கு இல்லையா சோ அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட்ல இருந்த எம்பால்மிங் டூல் அண்ட் கேஸ்கட் சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி வெளியே தூர போட்டுட்டு அந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி தன்னோட மகன் பிலிப்புக்காக அந்த ஒரு ரூமே ரெடி பண்ணி கொடுக்கிறாரு இது வரைக்கும் அந்த வீட்டுல ஒண்ணுமே நடக்கல அந்த வீடு அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா அந்த ஒரு நினைப்பே அவரோட பொழப்புல மண்ணல்லி போட போகுது அப்படின்றது அந்த ஒரு டைம்ல அவருக்கு தெரியல எஸ் தன்னுடைய இளையமை பிலிப்புக்கு தலைவர் எந்த ரூம் ரெடி பண்ணி கொடுத்திருந்தாரு பாத்தீங்கன்னா அந்த கேஸ்கட் எல்லாம் அடிக்க வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அதாவது சவப்பட்டியெல்லாம் அடிக்க வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த ரூம் ரெடி பண்ணி கொடுத்திருந்திருக்காப்ல ஏற்கனவே பிலிப் பாத்தீங்கன்னா கேன்சர்னால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காப்ல சோ அந்த ஒரு டைம்ல அவன் ஆல்ரெடி மனதளவுல பாதிக்கப்பட்டுதான இருப்பான் அப்படி இருக்கவன தனியா ஒரு ரூம்ல தங்க வச்சாலே பாவம் தான் அப்படி இருக்கப்ப அவனை கூட்டு போய் பேஸ்மெண்ட்ல தங்க வைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் அதுலயே அவனை கொண்டு போய் சவப்பட்டி இருந்த ரூம்ல போய் தங்க வச்சா எப்படி இருக்கும் பேயே வரலாட்டியும் பேய் வந்த மாதிரி தானே ஃபீல் ஆகும் எஸ் அந்த மாதிரி தான் நம்ம பிலிப் அந்த ரூம்ல போனதுல இருந்தே பயப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படி அவன் பயந்ததுக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு நைட் நேரத்துல சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குமா ஏன்டா இது சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு முடிச்சு பாப்பானா அப்படி முடிச்சு பாக்குறப்ப அந்த ரூமுக்கு வெளியில அந்த எம்பால்மிங் டூல்ஸ் இந்த ரூம் இருக்கு பாத்தீங்களா அதுலதான் அந்த சவுண்ட் கேக்குமா உடனே நைஸா எழுந்துச்சு போய் அந்த கதவை லைட்டா ஓபன் பண்ணி பாப்பானாம் அப்படி பாக்குறப்ப வெளியே அந்த சவுண்ட் வந்த இடத்துல ஏதோ குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்குமா ஆத்தாடி யாராவது ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கதவை வச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா அவனுடைய பெட்ல இன்னொரு ரூம் உட்காந்துட்டு இருக்குமா அதை பார்த்தோடனே அவனுக்கு அள்ளு விட்டுருமா ஆத்தாடி ரூம் விட்டு வெளியே ஓடினோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவானாம் ஆனா என்னத்தான் ட்ரை பண்ணாலும் ரூம் கதவு ஓபனே ஆகாதான் அப்படி ஓபன் பண்ண ட்ரை பண்றப்ப திடீர்னு அவன் தலையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தலைமுடி வந்து முற்ற மாதிரி இருக்குமா ஏன்டா அது என் மண்டே யாரோ சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல லைட்டா நிமிந்து பார்த்தா மேல ஒரு பொம்பளை போய் தலையை விரிச்சு போட்டு இவனை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்குமா அதை பார்த்த உடனே உனக்கு பீதி அடிச்சிடும் ஆத்தாடி இதுக்கு மேல இந்த ரூம்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டம்மு டம்முன்னு கதை உடச்சு வெளியே ஓடிடுறான் வெளியே ஓடுறத மட்டும் இல்லாம குறுகுறுன்னு மேல ஓடி போய் அவங்க அம்மா அப்பா ரூம்ல போய் படுத்துக்கிறான் அப்படி படுத்த உடனே அவங்க அப்பா ஏடா உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அழகான ரூம் ரெடி பண்ணி கொடுத்தேன் அங்க ஜாலியா படுத்துக்கு இங்க இருந்தா ஓடி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு திட்டாப்ல அப்படி திட்டின உடனே நம்ம பிலிப்புனாலும் கோவம் சுண்டு தலைக்கேறிடுது நானே கேன்சர் வந்து வேகமா சாவ போறேன் அது வரைக்காவது கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம்னு பார்த்தா நீ என்னை எப்பயே கொலை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா அதுக்கு தான் நீ எனக்கு அந்த ரூம் ரெடி பண்ணி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறான் அதை கேட்ட உடனே நம்ம ஆளுக்கலாம் சுத்தமா ஒண்ணுமே புரியல ஏன்னா மகன சொல்றேன் ஒன்னே எதுக்கு
பையனை நான் கொல்ல போறேன் அப்படி என்னடா அங்க நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு கேக்குறாப்ல அப்படி கேக்குறப்ப நம்ம ஃபிலிப் அழுதுகிட்டே அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் அத கேட்டவனே நம்ம ஆளங்களால சுத்தமா நம்பவே முடியல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு பயவுல எதையோ பார்த்து பயந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லடா நீ படுத்து தூங்கு காலையில அங்க என்ன நடந்துச்சுன்னு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி படுக்க வச்சிராப்ல இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது அடுத்த நாள் காலையிலேயே வருது அன்னைக்கு டேல ஃபிலிப் எந்திரிச்ச உடனே அப்பா வாப்பா கீழே போய் பாப்போம் அங்கதான் அந்த பேயலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் ஆனா ஆளனு டே உனக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருக்கு வா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடாப்ல அங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஆளன் அவனை வீட்டுக்கும் கூப்பிடுறாரு ஆனா அந்த ஒரு டைம்ல ஃபிலிப் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வரவே மறுக்கிறான் டே இங்க உட்காந்து என்னடா பண்ண போறோம் வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசா கூப்பிடுறாப்ல ஆனா அதுக்கு ஃபிலிப் ஆத்தாடி அந்த வீட்டுக்கு நான் வரல என் ஹாஸ்பிட்டல் பெட்லயே சேர்த்து விட்டு நான் இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டோன்னே நம்ம ஆளுநர்களும் கோவம் சொல்லுன்னு வந்துருது ஏன்னா உனக்கு நேற்று நைட்ல இருந்து லூசிஸ் புடிச்சு போச்சா அப்படின்னு அவனை அடிச்சு இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாப்ல வீட்டுக்கு கூட்டு வந்தோடனே உனக்கு என்ன பிரச்சனை பேஸ்மெண்ட்ல தான் தங்க கூடாது இனிமேல் நீ பேஸ்மெண்ட்ல தங்க தேவையில்ல என்னோட தங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அவனை தங்க வச்சிடறாப்ல அப்படி அவனை தங்க வைக்கிறப்பதான் அடுத்த ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களும் அங்க நடக்க ஆரம்பிக்குது எஸ் இது வரைக்கும் நம்ம பிலிப் மட்டும் தான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா ஆனா அன்னைக்கு நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளுநர் கார்மெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்குமே இந்த மாதிரி ஃபீலிங் வர ஆரம்பிக்குது அதுலயும் இது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு பேய் படம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ ஃபேமிலி ஒரு வீட்டுக்குள்ள போவாங்க அந்த வீடு பேய் வீடா இருக்கும் அந்த பேய் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பேய் இருக்கும் ரெண்டு பேய் இருக்கும் இல்லாட்டா அந்த ஃபேமிலி ஒட்டுமொத்த ஃபேமிலி இருக்கிற ஒரு பேய் இருக்கும் அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேய் இருக்கலாம் இல்லையா ஆனா இவங்க பேருக்கு இந்த ஒரு வீட்டுக்குள்ள உங்க நைட்டு படுத்துட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பயங்கரமான ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்கும் அந்த சவுண்ட் கேட்டவுடனே நம்ம ஆளு டக்குனு முடிச்சு போய் கதவு ஓபன் பண்ணி பாப்பாப்புல அப்படி பாக்குறப்ப ஏதோ ஒரு டீசென்டான கோட் சூட்டை போட்டு வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பானா ஆத்தோடு எவன்டா எப்படி நடந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்கப்பயே திடீர்னு ஆளுக்கு பின்னாடி அந்த ரூம்குள்ளே பாத்தீங்கன்னா குடு குடு சின்ன பசங்க ஓடுற சவுண்ட் கேக்குமா என்னடா அது பிலிப் வந்து ஓடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி நாலஞ்சு சின்ன பிள்ளைங்க குடுக்குடுன்னு ஓடிட்டு இருக்குமா ஆத்தாடி யாரும் அவங்க எங்கிட்ட இருந்து அங்கிட்டு ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பீதி அடைஞ்சு பாத்துட்டு இருக்கப்பயே சைட்ல அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா நாலஞ்சு பேர் சவத்துல இருக்குமா ஆத்தாடி என்னடா கொல கொலையா போய் கொத்து கொத்தா தொங்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ரூமோட நாலு மூலையிலுமே நாலு பொம்பளை போய் தலையை விரிச்சு போட்டு குத்து வச்சு உட்காந்துருக்குமா அதை பாக்குறப்ப ஒரு வேற லெவல் அள்ளு விட்டுரும் அந்த இடத்துல உச்சா போக ஆரம்பிச்சிருவாரு அப்படி உச்சா போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அவரை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சோட சட்டு சட்டு கிராஸ் ஆகுமா டக்குன்னு பாத்தீங்க ஒரு வெளியிடுறாங்க.